ராமம் ராகவம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் இப்போ கம்ப்ளீட் ஆகியிருக்கு. தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில் சமுத்திரக்கணி நடிச்சிட்டு வர படம் தான் ராமம் ராகவம். ஸ்லேட் பென்சில் ஸ்டோரிஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தெலுங்கு நடிகர் தன்ராஜ் கொருநாணி இந்த படத்தை இயக்குறாரு. கூடவே சமுத்திரக்கணி கூட சேர்ந்து படத்திலையும் நடிக்கிறாரு. ஆரம்பத்துல அட்வைஸ் செய்யக்கூடிய படங்களா எடுத்து நடிச்சிட்டு வந்த சமுத்திரக்கணி இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படின்னு வில்லத்தனத்திலையும் மிரட்டி எடுத்தாரு. இந்த நிலையில இவருடைய வினோதய சித்தம் படம் யூஸ்வலா இவர் அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லாம அதே நேரத்துல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியா ரொம்ப அழகா பல விஷயங்களை பத்தி சமுத்திரக்கணி அதுல பேசியிருப்பாரு. இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு பெறவும் செஞ்சது. பார்த்திபன் வடிவேல காம்போ மாதிரி சமுத்திரக்கணி தம்பி ராமையா காம்போவும் ரொம்ப அழகா படத்துக்கு அமைஞ்சிருந்துச்சு. எப்பவுமே ஃபீல் குட் படங்களை கொடுக்கக்கூடிய சமுத்திரக்கணி இப்போ ராமம் ராகவம்ல நடிக்கிறாரு. இந்த படம் ஒரு எளிமையான சந்தோஷமான மன அமைப்பு கொண்டவங்களை கவரும் விதமா தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட போஸ்டர் இப்போ ரீசெண்டா வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிஞ்சதுன்னு சொல்லி சமுத்திரக்கணி தன்னோட டீமோட எடுத்த போட்டோ இப்போ அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. சமுத்திரக்கணி நடிச்சா அப்பாங்கிற திரைப்படம் ஒரு அப்பா எப்படி நடந்துக்கணுங்கிற கருத்தோட மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படமா இருக்கு. இந்த நிலையில இந்த படமும் அப்பா மகன் உறவா அடிப்படையா கொண்ட கதைக்களமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.